சார் வணக்கம். வணக்கம். அல்லு அர்ஜுன், நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு ஒரு ஒரு தமிழ் குடிமகன்களும் தமிழ் மக்களும் உங்களை கொண்டாடுறாங்க அங்கே. ஸோ உங்களுக்கும் சென்னைக்கு உள்ள கனெக்ட் என்ன? என்னென்னா பேசிக்கலி நீங்கள் நல்ல தமிழ் பேசுகிறீங்கனால இவர் நம்மால் அப்படின்றாங்க. சொன்னல பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சென்னையில் தான். ஒரு 18 இயர்ஸ் நம்ம ஃபஸ்ட் இனிஷியல் லைஃப்பில் எந்த ஊரில் இருக்கோமோ நம்ம நிறையா அந்த 18 இயர்ஸில் ஃபார்ம் ஆகிடும். நம்ம என்னமோ அந்த 18 இயர்ஸ்க்குள்ளே அந்த 20 வயசுக்குள்ளே நம்ம என்ன ஃபார்ம் ஆகிட்டோமோ அதான் லைஃப்பெல்லாம் இருப்பாங்க. அந்த ஆள் மாறமாட்டான். அந்த பர்சன் லைஃப்பில் திருப்பி அவ்வளோவா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க, பட் ரொம்ப மாறமாட்டாங்க. இப்போ நீங்கள் எங்காலும் சொல்லலாம் சார். நான் உங்களால் தான் சார். நான் படித்தது பார்த்தது பிறந்தது எல்லாம் ஸ்கூல் அங்கே தான். அங்கே தான் இருந்தோம். ஸோ டி நகரில் இருந்தேன், பாண்டி பஜாரில் இருந்தேன், அங்கங்கே தான் இருந்தேன். 18 இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் சார். இட்ஸ் நாட் 1 இயர், 2 இயர்ஸ். இட்ஸ் ஃபார்மேஷன், ஃபவுண்டேஷன் இயர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் சார். புஷ்பராஜ், இந்த புஷ்பராஜ் படத்தை உங்கள் ஃபேன்ஸ் ஆல்ரெடி செலிப்ரேட் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. அது மீறி ஒரு சாமானியன் இந்த படத்தை தியேட்டர் வந்து பார்க்கறதுக்கு உண்டான செலிப்ரேஷன் என்ன இருக்குது இந்த படத்தில்? கண்டிப்பாக இந்த படம் சார் ஃபேன்ஸ் நிறைய பார்ப்பாங்க, எல்லாம் இருக்குது. பட் இந்த படம் இட்ஸ் பியாண்ட் ஃபேன்ஸ், இட்ஸ் பியாண்ட் ரீஜன், இட்ஸ் பியாண்ட் எவ்ரிதிங். ஒரு யூனிவர்சலான கதை, ஒரு இன்டர்நேஷ்னலில் கூட பார்த்தா கூட இந்த படத்தில் ரொம்ப ஒரு யூனிக்கான பாயிண்ட் இருக்குது, ரொம்ப ஒத்தென்டிக் பாயிண்ட் இருக்குது. என்னென்னா இந்த ஃபாரஸ்ட்டு வேர்ல்டில் எங்கே கிடைக்காத ஒரு சாண்டில்வுட்டு ஓன்லி இந்த ஏரியாவில் தான் இருக்குது. இந்த திருப்பதி தமிழ்நாடு பார்டர், மோர் ஆஃப் ஆந்திரா, அந்த பார்டரில் இந்த ஃபாரஸ்ட்டில் ரெட் சாண்டில்வுட் ஸ்மக்லிங் நிறைய இருக்குது. ஸோ இந்த படத்தில் இந்த ரெட் சாண்டில்வுட் ஸ்மக்லிங்கு இந்த பேக்ட்ராப் எல்லாம் நிஜமாக நடந்தது. ஒரு நிஜமாக நடந்த ஒரு ஒரு யூனிவர்ஸில் ஒரு ஃபிக்ஷனல் கதை சொல்கிறோம். ஸோ ரொம்ப ஒத்தென்டிக்காக கூட எடுத்தாங்க. ஒரு எல்லாம் கமர்ஷியல் ஐட்டம்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் கதை ரொம்ப ஒத்தென்டிக்காக தான் இருக்கும். அது நீங்கள் ரேப்பு நாளைக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லி. கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு புது படம், பாட்டெல்லாம் சூப்பராக வந்திருக்கு, நிறையா கமர்ஷியல் ஹைஸ் இருக்குது, கேரக்டரைசேஷனில் நிறைய கமர்ஷியல் ஹைஸ் இருக்குது, ஃபைட்ஸ் இருக்குது. ஸோ இன் எவ்ரி வே என்டர்டெயின்மெண்ட் இருக்குது படத்தில், சர்ப்ரைசிங்லி. ஏனால் இது இல்லை ஆனால் எதுவுமே சொல்ல முடியல. ஓகே. பட் இந்த படத்தில் ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு பார்டர்ஸில் நடக்கிற ரொம்ப விஷயங்களெல்லாம் நாளைக்கு படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே சார். இந்த படம் பொதுவாக வந்து தமிழ் சினிமாவில் இல்லை இந்திய சினிமாவில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இன்னாரின் மகன் மகள் என்பது தகுதியல்ல அடையாளம் மட்டுமே, அவங்களோட தகுதியை தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தாலும் உங்களோட இண்டிவிஜுவல் டேலண்ட், திறமை, உழைப்பு, சின்சியாரிட்டியில் தான் இந்த ட்ராவல் வந்திருக்கீங்க. அந்த ட்ராவல் பற்றி ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த ட்ராவல் பற்றியா எப்படி சொல்கிறது? இந்த ட்ராவல் பற்றி 40 வருஷம் ட்ராவல் இருந்து 20 வருஷம் ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் 20 வருஷம் தமிழ்நாட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் 20 வருஷம் ஆந்திராவில் தான் இருந்தேன், தமிழ்நாடு. பட் நான் சில பேர் எப்படின்னா ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு சைல்ட் ப்ராடிஜி தெரிஞ்சோம். இங்கே கண்டிப்பாக பெருசான உடனே எதுவும் ஆயிடுவாங்க லைஃப்பில், அந்த ஸ்பார்க்கு சின்ன வயசுல இருக்குது. அந்த சில பேர் இருப்பாங்க, நான் அந்த மாதிரி வந்த ஆள் கிடையாது. நான் வரும்போது இவன் என்ன ஆகிடுவானோ, யூனோ, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட். நான் ஸ்டூடெண்ட்டில் லாஸ்ட்டு, அகடமிக்லி வெரி புவர். அதுக்கப்புறமா யாருக்குமே கான்ஃபிடன்ஸ் கிடையாது என் மேலே. ஐயோ பாவம், அந்த பையன் என்ன பண்ணுவானோ என்னவோ, அந்த மாதிரி கண்டிஷன்லேருந்து வந்த ஒரு ஒரு பையன் நான். ஸோ நான் இவ்வளோ தூரம் வருவேன்னு எனக்கே தெரியாது. நான் ஒரு ஆக்டர் ஆகணும்னு கூட எனக்கு தெரியல. பட் என்னன்னா எனக்கு ஒன்று இருக்கும், நம்ம பண்ணும்போது அதை கரெக்டாக பண்ணோம், எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு அதுதான் இவ்வளோ தூரம் எடுத்து வந்தது. சார், இப்போ வந்து இந்த ட்ரெய்லர் பெரிய ஹிட்டு, டீசர் பெரிய ஹிட்டு. ஸோ அல்லு அர்ஜுன் ஒரு சாக்லேட் பாய் ஸ்டைலிஸ்டாக இருந்து இப்போ இந்த ஒரு ட்ரான்சிஷன், ஒரு கிரே ஷேட், ஒரு ஹீரோ, இந்த லுக்குக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க? எதுக்குண்ணா சார், ஜென்ரல் இல்லைன்னா தெலுங்கு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் க்ளாஸியாக இருக்கும், ரொம்ப ரஸ்டிக்காக இருந்ததாக இருக்காது. எல்லாம் டெம்பிள் தெலுங்கு ஃபிலிம்ஸ் எல்லாம் படம் பார்த்தீங்களா, எஸ்பெஷலி கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் க்ளாஸ் இருக்கும். தமிழ் படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் ரஸ்டிக்கான படம் கொஞ்சம் அந்த தமிழ் ஃபிலிம் நிறைய தமிழ் படத்தில் எஸ்பெஷலி ஆஃப்டர் நான் நோட்டீஸ் பண்ணுறது இந்த
பருத்துவீரன் படம்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தெர்ஸ் அ லாட் ஆஃப் தட் வெரி அந்த ரஸ்டிக் ஃப்ளேவரான நிறைய படங்கள் யூனோ இட்ஸ் தட் மூவி இஸ் அ ட்ரெண்ட் சேஞ்சர் ஸோ இந்த ரஸ்டிக் படம்லாம் அந்த சேஞ்ச் ஓவர் நிறைய வந்திருக்கு நான் அந்த டைம்லேருந்தே நான் யோசிக்கிறேன் எப்படியாவது ஒரு படம் பண்ணோம் தெலுங்கில் இந்த மாதிரி கமர்ஷியல் படம் பட் கமர்ஷியல் படம் பண்ணோம் பட் இந்த ரஸ்டிக் பேக்ட்ராப்பில் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சுகுமார் சார் கூடயே பேசிகிட்டு இருந்தோம் அந்த டைமில் தான் ஆக்சுவலி ரங்கஸ்தலம் கூட பண்ணார் அவர் ஓகே சார் ரங்கஸ்தலம் பண்ணும்போது எனக்கு சொன்னார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எல்லாம் படம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பார் இல்லை நான் நம்ம பேசிட்டு வரதுனால அதுக்கு ஒரு 5-6 இயர்ஸ்லேருந்து பேசிட்டே இருக்கோம் ஓகே இல்லை டார்லிங் நான் அந்த மாதிரி படம் தான் பண்ணுறேன் ரங்கஸ்தலம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்குன்னு நான் சொன்னேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணால் ஸோ தெலுங்கில் ஐ கேன் சே ரங்கஸ்தலம் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அந்த ஒரு ரஸ்டிக்கான அந்த அந்த ஜானர் எக்ஸாக்ட்லி அந்த ரஸ்டிக் ஜானரில் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறதுக்கு ரங்கஸ்தலம் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஸோ நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்தபோது ஸோ பெரிய ஃபிலிம் அந்த ரஸ்டிக் ஜானரில் இன்னொரு ரஸ்டிக் ஜானர் உனக்கு ஓகேவா எனக்கு எனக்கு அது ரொம்ப புதுசாக இருக்கும் இதுக்கு நான் அளவை கொண்டு போகிற பண்ணிக்கிறேன் என் அடுத்த ஃபிலிம் எனக்கு ரொம்ப ரஸ்டிக் எனக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் ஆனால் உனக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்குமா நீ ரங்கஸ்தலம் பண்ணியிருக்க இசை இல்லை நான் எனக்கு ரஸ்டிக் படம் தான் பண்ணணும்னு இருக்கு எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிச்சு அப்படியே பண்ணலான்னு தான் பண்ணோம் சரி இந்த படம் ஆரம்பத்துலேருந்து வர விஷயங்கள் என்னென்னா இது ஒரு பிரமாதமான கதை இல்லை அல்லு சார் ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு அந்த கண்டென்ட்டு பேக்ட்ராப் எல்லாம் அதுதான் நம்ம ப்ரொமோட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு அப்படி பார்க்கும்போது அல்லு அர்ஜுன் புஷ்பா படத்தோட கதாநாயகனா இல்லை புஷ்பா படத்தின் கதையின் நாயகனா நடுவில் இருக்கும் எப்படி சொல்கிறது எப்படின்னா இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கிற கமர்ஷியல் படம் எப்படி கிடைக்கும்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் படம் பண்ணணுமா ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணுமா லக்கியாக இந்த படத்தில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு கமர்ஷியல் படம் ஸோ அது ரொம்ப யூனிக் ஜானர் அது அது ரொம்ப நல்லா அமைஞ்சிச்சு ஓகே ஸோ அது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிச்சு ஸோ ஐ எம் வெரி லக்கி டு கெட் டு ப்ளே தட் கேரக்டர் அண்ட் இந்த கேரக்டரைசேஷனே ரொம்ப நல்லாயிருக்கு படம் சாண்டில்வுட் பேக்ட்ராப்பில் இந்த படம் சாண்டில்வுட் பேக்ட்ராப் பற்றி கிடையாது இந்த படம் சாண்டில்வுட் பேக்ட்ராப்பில் புஷ்பான்னு ஒரு பையனோட கதை ஓகே ஒரு சின்ன ஸ்மால் வுட் கட்டர் அவனோட கதை ஒரு கூலியோட கதை கூலியோட கதை இந்த கூலி இங்கேருந்து எப்படி போனால் அதுதான் கதை சார் கமல் சார் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவார் கமல் சார் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவார் எந்த ஒரு விஷயமும் ஒரு நடிகன் இல்லை எந்த துறையில் இருக்கவங்களும் மெனக்கிடல்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அந்த மெனக்கிட்ட தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த படம் பார்க்கும்போது உங்கள் லுக்கு இந்த உழைப்பு இதில் வந்து அபரிதமானதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு ஸோ ஹவு டு யூ கெட் இன் டு தட் புஷ்பராஜ் ஃபர்ஸ்ட் என்னென்னா இந்த படம் பண்ணும்போது நாங்கள் எல்லாம் ஸ்கிரிப்ட் தான் டிசைட் பண்ணிடும் இப்போது இந்த மாதிரி ரஸ்டிக் படம் பண்ணுறோம் ஸோ ஆட்டோமேட்டிக்லி கலர் இறங்கும் மேக்கப் வரும் இந்த மாதிரி அடுத்த பாடி லாங்குவேஜ் வரும் இந்த மாதிரி டைலக்ட் வரும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு கதையில் பிளாட்ஃபார்மில் தான் நிறைய கரைஞ்சிடும் அந்த ஜானர் ஆஃப் த ஃபிலிமே டிஃபைன் பண்ணிடும் நான் யோசிக்கும் போது ஒரு படம் பண்ணும்போது சப்போஸ் என் ப்ரீவியஸ் ஃபிலிம் ஃபார் எக்ஸாம்பிள் அளவை கொண்டு போகிற எடுத்தீங்களா இட்ஸ் அ வெரி க்ளாஸி நைஸ் படம் அந்த படத்துக்கு அழகாக இருக்கணும் பாட்டு நல்லா இருக்கணும் இன்னும் பார்க்குறதுக்கு அந்த படத்துக்கு அழகாக இருக்கணும் தட்ஸ் த ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் த ஃபிலிம் ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும் அந்த ரிக்குவயர்மெண்ட்டை தான் நான் யூனோ ஐ ட்ரை டு பி ஜென்வின் டு தட் ரிக்குவயர்மெண்ட் அந்த ரிக்குவயர்மெண்ட் என்ன கேட்குறதோ அது நம்ம பண்ணோம் தான் யோசிப்பேன் அந்த கதாபாத்திரம் என்ன கேட்குது அந்த அந்த கதை என்ன கேட்குது கதை என்ன கேட்குது அந்த கதை என்ன கேட்குது அந்த படம் என்ன கேட்குது உதாரணத்துக்கு உங்கள் ஹேர் ஸ்டைல் பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்க அதுக்குமே நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஒரு லுக்லேருந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட சொல்லிட்டு நான் என்ன நினைப்பேன்னா அது என் டார்கெட்டு என்னென்னா ஒரு க்ளோஸ்அப்பில் நின்னாலும் அது எந்த படம் க்ளோஸ்அப் அட்லீஸ்ட் நான் சொல்லணும் என் படத்தை க்ளோஸ்அப் நீங்கள் ஒரு ஒரு சப்போஸ் ஒரு 20 படம் பண்ண இன்னொரு 30 படம் பண்ணாலும் அந்த க்ளோஸ்அப்பில் நின்றுட்டா இது எந்த படம் நான் சொல்ல முடியும் ஓகே ஐ ஷுட் பி ஏபிள் டு டெல் அந்த வேரியேஷன் எப்படியாவது எடுத்துகிட்டு வரணும் இப்போ இந்த படத்தை இருக்குது இந்த ஒரு மோல் போதும் இங்கே ஒரு மோல் இருக்கும் இட்ஸ் வெரி யூனிக் ஸோ ஓகே இந்த க்ளோஸ்அப் இந்த மோல் பார்த்தா இது புஷ்பா அந்த மாதிரி சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க அலா வைகுண்டபுரம் அதில் பார்த்தீங்கன்னா அது மியூசிக்கலி பெரிய ஹிட் ஸோ தமன் சார் ஆமாம்
யூஷுவலி சினிமாவோட சென்டிமெண்ட்னா அந்த சக்சஸ் காமோவை ரிப்பீட் பண்ணுவாங்க. சோ இது அப்படியே உல்டாவா தேவி இல்ல இது உல்டா கரெக்ட் இதான் கரெக்ட் எதுக்குனா இந்த படத்து கூட அதான் சக்சஸ் காம்பினேஷன் சுகுமார் தேவி அண்ட் எந்த கூட இருக்கு. சோ அந்த சென்டிமெண்ட் தமிழுக்கு அப்புறம் டிஎஸ்பி பட் உங்க காம்போ வந்து சக்சஸ் ஆல்ரெடி. ஆமா இப்ப தமிழுக்கு அப்புறம் டிஎஸ்பி டிஎஸ்பி யோட உங்க டிராவல் வந்து ரொம்ப சக்சஸ் இருக்கு. இப்போ இந்த கதை கதை கலத்து மீறி மியூசிக்கலி இது ஒரு பெரிய ஹிட். ஆமா சோ அந்த ஈக்குவேஷன் என்ன தேவி கண்டிப்பா என்னன்னா மியூசிக் ஆல்வேஸ் கம்ஸ் ஃப்ரம் தி டைரக்டர். ஸோ பார்க்கும்போது ஹீரோ மியூசிக் டைரக்டர் காம்பினேஷன் இருக்கும் பட் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டைரக்டர் மியூசிக் டைரக்டரோட காம்பினேஷன். அந்த மூணு அளவை கொண்டு போகிறோம். அந்த பிஃபோர் படம் பார்த்தீங்கன்னா அது திருக்கம் சீனிவாஸ் சார் தமன் சேர்ந்து பண்ணாருங்க. ஸோ இட்ஸ் த டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஸ்டைல். மியூசிக் நான் வாங்க மாட்டேன், அவங்க டைரக்டர் தான் வாங்குவார். ஸோ இந்த படத்துக்கு சுகுமார் கார் ஹஸ் ஆல்வேஸ் பீன் ட்ராவலிங் வித் தேவி அண்ட் ஐ ஆல்சோ ஃபார்ச்சுனேட்லி ஹாவ் அ வெரி கிரேட் காம்பினேஷன் வித் தேவி. என் கெரியரில் பெஸ்ட் சாங்ஸ் நிறைய சாங்ஸு ஃபார் அ வெரி லாங் டைம் லாங் ஸ்பேன்லேருந்து நிறைய வர்க்கு தேவி தான் கொடுத்தாரு. யா என் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபிலிம்ஸ் தேவி தான் பண்ணார். ஸோ தேவி மீ அண்ட் சுகுமார் கார் வாஸ் அ வெரி ஆப்வியஸ் சாய்ஸ். இட்ஸ் அ நோ பிரெய்னர். கரெக்ட். மதன் கார்கியோட டைலாக்ஸ் இது எந்த அளவுக்கு உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு சார் நான் நிஜமாக சொல்கிறேன் வித்தவுட் எனி எக்ஸாஜுரேஷன். என்னன்னா எனக்கு எல்லா லாங்குவேஜில் கொஞ்சம் ஐடியா இருக்குது. கண்டிப்பாக ஹிந்தி எனக்கு தெரியும், அவ்வளோ பேச முடியாது, பேசலாம் பட் அந்த என்னென்னா பேசும்போது அந்த சவுத் இண்டியன் லாங்குவேஜ் எனக்கு ஹிந்தி படம்லாம் பார்ப்பேன். ஸோ எனக்கு ஹிந்தி தெரியும், எனக்கு தமிழ் தெரியும், எனக்கு தெலுங்கு தெரியும், ஆப்வியஸ்லி மலையாளம் அவ்வளோவா தெரியாது, கம்மி தெரியும், கன்னடம் இன்னும் கம்மியாக தெரியும் நான் பட் எல்லா லாங்குவேஜும் எல்லாம் கேஜ் பண்ண முடியும் சார். ஈக்குவல் டு தெலுங்கு ஆர் பெட்டர் தென் தெலுங்கு மலையாளம் காப்பி இருக்கும். சாரி ஈக்குவல் டு தெலுங்கு ஆர் பெட்டர் தென் தெலுங்கு தமிழ் காப்பி இருக்கு. ஓகே. குவாலிட்டி ஆஃப் டப்பிங் அவங்க பண்ணாங்க. ஒரு நான் பார்ப்பேன்ல ஒரு ஒரு லாங்குவேஜில் டைலாக் எப்படி வருது. ஒரு ஒரு லாங்குவேஜ் நான் டீசர் பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாம் பார்க்குறேன்ல இந்த லாங்குவேஜில் என்ன சொன்னாங்க, அந்த லாங்குவேஜில் என்ன சொன்னாங்க, இந்த லாங்குவேஜில் என்ன சொன்னாங்க. த பெஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஹேப்பன் ஃபார் தமிழ் அண்ட் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் அண்ட் கிரெடிட் டு மதன் கார்கி. ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஐம் வெரி வெரி ஹாப்பி. அந்த எனக்கு என்ன பயம்னா இந்த தெலுங்குல ஒரு எசன்ஸ் இருக்கு, அந்த எசன்ஸ் போகாம அவங்க பண்ற ஆளு அந்த ரைட் பண்ண அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ற ஆளு ஹி ஷுட் பி வெரி சென்சிபிள். அந்த ஒரிஜினாலிட்டியில் ஒரு பியூட்டி இருக்கு, அது பிடிச்சி தான் பண்ணோம். அது அவங்க ரொம்ப நல்லா பிடிச்சாங்க. அது ஐம் வெரி வெரி சர்ப்ரைஸ். அவ்வளோ நல்லா பிடிச்சாங்க சார். இப்போ இது வந்து சுகுமார் சார் நீங்க நேட்டிவிட்டி தெலுங்கு, இது ஹைதராபாத் ஃபாரஸ்ட், இது ஆந்திரா ஃபாரஸ்ட் அண்ட் ஆந்திரா தமிழ்நாடு border ஃபாரஸ்ட் border. ஒரு எமோஷனலான ஒரு ஸ்கிரிப்ட். கண்டிப்பா. அப்போ ஒரு ஃபாரினர் டிஓபி வரார். ஆமா. சோ ஹவ் ஹி கேன் ரிலேட் டு திஸ் அவர் கல்ச்சர் அண்ட் நேட்டிவிட்டி. இதுனா சார் அவங்க நம்மள பார்க்குற விதானம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். சோ இந்த படத்துக்கு பாத்தீங்களா ஒரு ஒரு வெரி டிஃப்ரெண்டான ஒரு டேக் இருக்கும். ஒரு ஃபாரினர் பார்த்த மாதிரி நம்ம நம்ம ஊரை பார்க்க மாட்டோம். நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப நிறைய ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட் ஃபார்முலாஸில் பார்ப்போம். நம்ம பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஓப்பனாக இருப்பாங்க. ஸோ அவங்க பார்க்குற விதானம் அவங்க டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸு அதெல்லாம் ஆடும் போது டெஃபினெட்லி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஐ திங்க் குபாஸ் டன் அ கிரேட் ஜாப் தட் வே அண்ட் வெரி நைஸ் சாய்ஸ் ஆல்சோ ஃபார் திஸ் ஃபிலிம். சார் இப்போ ஆர்யா ஒன் ஆர்யா டூ புஷ்பா ஒன் புஷ்பா டூ இது இயற்கையிலே அமைஞ்சதா இல்ல இது பிளானிங்கே பார்ட் ஒன் அண்ட் டூவா? இல்ல அப்படி அமைஞ்சது. ஆர்யா டூ கூட நாங்க ஒன்னும் பிளான் பண்ணல. கதை பண்ணும்போது லாஸ்ட்ல நினைச்சோம் ஆர்யா டூ வச்சா நல்லா இருக்கும்னு ஒரு ஐடியா வந்து எல்லாம் ஆர்யா டூ வச்சோம். இந்த படம் கூட பண்ணும்போது பார்ட் ஒன்னா பார்க்க ஒரு படம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் பண்ணும்போது நிறைய மெட்டீரியல் இருக்கு. இந்த கதையை கேட்கறது இது சொல்றது இது ஒரு 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 பாட்டில் இது உங்களால் முடிய முடியாது, ஒரு பாட்டில் உங்களுக்கு முடியாது. நான் ரொம்ப கிளியராக கதை சொல்லுறது. ஸோ வி வெண்ட் பை வாட் ஸ்டோரிஸ் சேங். நான் கதை கேட்கும்போதே எனக்கு அந்த ஃபீலிங் இருந்தது. பட் சரி எப்படியாவது ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடலாம்னு நினச்சோம். பட் பண்ணும்போது புரிஞ்சிச்சு இல்லை இல்லை இது அப்படி பண்ண முடியாது, இது ரெண்டு பாட்டு கண்டு கண்டென்ட் நிறைய இருக்கு. சுகுமார் சார் கூட ஈக்குவேஷன். சுகுமார் சார் நாங்கள் ரெண்டு பேர் லைஃப் ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அவருக்கு ஃபஸ்ட் படம் தெரியாமல் எனக்கும் ஒரு விதமாக ஃபஸ்ட் படம். தோ பை டெக்னிக்கலி இட்ஸ் என் செகண்ட் படம் பட் அந்த டைம் ஃபஸ்ட் படம் எனக்கு கிளிக் ஆயிடுச்சு. பட் எனக்கு ஒன்றும் அந்த ஆஃபர்ஸ் ஒன்றும் வரல. ஐம் ஸ்டில் அ ஸ்ட்ரகிளிங் ஆக்டர். அந்த ஸ்ட்ரகிளிங் ஆக்டர் ஃபேஸில் தான் இருந்தேன். ஸோ எனக்கு ஆரியான படம் தான் என் லைஃப்பில் டர்னிங் பாயிண்ட்டு. ஆரியான படம் அவர் ஃபஸ்ட் படம்.
ஓகே சோ ரெண்டு பேர் லைஃப் ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்ணோம் ஓகே இன் தி ஸ்பான் ஆஃப் மேபி யூ கேன் சே லாஸ்ட் 18 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸ் ஆகுது அவர் ஒரு 7-8 படம் பண்ணார் நான் ஒரு 20 படம் பண்ணேன் அண்ட் கான்ஸ்டன்ட்லி நாங்க ரெண்டு பேர் பேர்னா ஜஸ்ட் டைரக்டர் அண்ட் ஆக்டர் ரொம்ப சின்ன வயசுல இருந்து லைஃப் ஸ்டார்ட் பண்ணோம்ல வேர் ஆஃப் மோர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸ் நாங்க ரெண்டு பேர் டெஃபினெட்லி ஒரு டைரக்டர் ஹீரோ பண்ணும்போது ஒரு மேஜிக் இருக்கும் மேஜிக் இருக்கும் பட் ஒரு டைரக்டர் அந்த ஹீரோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது அந்த கெமிஸ்ட்ரி வேறு மாதிரி இருக்கும் அது கண்டிப்பாக அது வேறு லெவல் இருக்கும் அதை நான் சொல்ல முடியாது நான் நாளைக்கு நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஓகே சார் இப்போது அது மாதிரி கமல் சார் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் படத்தில் தேவர்மன் எடுத்துட்டிங்கன்னா நாசருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கும் ஸோ அவங்க எதிர்நாயகன் சொல்லுவாங்க வில்லன் சொல்ற மாதிரி எதிர்நாயகன் ஒரு விஷயம் சொல்லுவோம் இப்போ வந்து இந்த பாம்பே ரைட்டர் சலீம் ஜாவித் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வில்லன் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ஹீரோ ஜெயிக்க முடியும் அப்படின்னு நாங்க ஃபர்ஸ்ட் வில்லனுக்கு எழுதின ஸ்கிரிப்ட் தான் ஷோலே அப்புறம் தான் அமிதாப் பச்சன் தர்மேந்திரா வந்தாங்க அது மாதிரி டான் வந்து வந்தது அது மாதிரி இப்போ மலையாளத்தில் எடுத்துட்டீங்கன்னா நட்சத்திரங்களை விட நடிகர்கள் தான் அதிகம் ஸோ இந்த படத்தில் ஃபகத் ஃபாசில் ஸோ அவர் ஒரு பெரிய ஹீரோ போயிட்டாரு அந்த டைமில் அவரை இடங்கு அவளை கீழே போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஸோ ஐ நீடட் அ ப்ராப்பர் ஸ்டார் இமேஜ் ஆக்டர் நாட் ஜஸ்ட் அ குட் ஆக்டர் ஓகே ஸோ ஃபார் ஃபாசில் இஸ் அ ஹீரோ ஹிம்செல்ஃப் இன் தமிழ் இன் மலையாளம் இண்டஸ்ட்ரி அண்ட் ஸ்டஃப் லைக் தட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆக்டர் வெரி பேஷனட் ஆக்டர் வண்டர்ஃபுல் ஆக்டர் ஸோ அவர் கூட அந்த அவர் பண்ணால் நல்லாயிருக்கும் எனக்கு உள்ளே இருந்தது லக்கிலி இட் வாஸ் வெரி நைஸ் தட் ஹீ ஆல்சோ லைக் த ரோல் அவருக்கு சுக்குமார் சார் மேலே நிறைய ரெஸ்பெக்ட் And he also liked the whole story. He liked it and he came on board. And it's very nice to have him on board. And when they're performing well on the set, எனக்கு ஒரு ஹை வரும் அது யார் பண்ணாலும் அது ஹீரோயின் பண்ணாலும் கேரக்டர் பண்ணாலும் ஒரு சின்ன டைலாக் பேசுகிற அந்த பேக்ரவுண்டில் பேசினாலும் எனக்கு ஃபஸ்ட் ஹை வரும் சொல்கிறீங்கன்னா நல்ல பண்ணி ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார் அது மாதிரி நீங்கள் ஒரு நல்ல டான்ஸர் பெரிய டான்ஸர்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சில இடங்கள்ல வந்து விட்டு கொடுக்கறதுன்றது வந்து ஒரு உச்ச நட்சத்திரங்களுக்கு வராது இப்போ இந்த சாமி சாமி சாங் பெரிய ஹிட் அங்கே ஃபுல்லாக ராஷ்மிகா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்கள் நின்று அப்சர்வ் பண்ணி இது பண்ணுறீங்க அது வந்து பிளான்டா இல்லை இப்படி தான் வேணும்னு முடிவு பண்ண ஒரு விஷயமா முன்னாடியே முடிவு பண்ண விஷயமா இல்லை அங்கே சேஞ்ச் ஆன ஒரு விஷயமா இல்லை எதுக்குன்னா சார் படத்தில் எல்லாருமே இருக்கணும் சார் எல்லாருக்குமே ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் நீங்கள் சொன்னீங்க கமல் சார் பண்ணும்போது ஒரு நாசர் சார் தான் ஆண்டாகனிஸ்ட் ஸோ எவ்ரிபடி ஒரு படம்னா ஒரு ஹீரோவே கிடையாது எல்லாம் இருக்கணும் ஹீரோயின் இருக்கணும் அவங்களுக்கு ஒரு சாங் இருக்கணும் அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் இன்னொரு இருக்கணும் இட் ஷுட் பி அ நைஸ் ஆண்டாகனிஸ்ட் இட் ஷுட் பி அ நைஸ் காமெடி ட்ராக் அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கணும் எல்லாருக்குமே ஸ்பேஸ் இருந்தால் படம் மேலே போகும் படம் மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹீரோ மேலே போவார் ஓகே ஸோ நான் என்ன நினைப்பேன்னா Definitely, all said and done, hero will always take the big name. With all humility. Naa hero va solla. Any film in the world, actor takes the main actor, the lead actor. Punna irukkalam, the protagonist, I'll say the protagonist. Okay. The lead actor of the film, it could be male or female, they take a large part of the cake. I think they should give space for everybody. Appo padam innum romba nalla irukum. சார் இந்த கோவிட் வந்து லைஃப் எல்லாருக்கும் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ரியலைசேஷன் கொடுத்தது அப்படி இதுக்கப்புறம் என்ன லைஃப் இருக்குன்னு புரிய வச்சது ஸோ லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் எவ்ரி திங் இப்போ புஷ்பாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இது அதில் உங்களுக்கு நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள் இருந்தது யாருக்கும் இன்னும் புஷ்பா படத்தில் இப்படி ஆக்சன் யாரும் வந்துடக்கூடாதுன்ற ஒரு கவலை மெனக்கிடல் எல்லாமே இருந்தது ஹவு டு யூ ஃபேஸ் அண்ட் ஓவர் கம் தட் இல்லை ஒரு டைமில் எப்படின்னா நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஒரு 2-3 பீப்புளுக்கு உடம்பு சரியில்லை வித் அந்த ஒன் டே ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஸ்கெட்யூல் அது ஆல்மோஸ்ட் ஒரு 45 days or 50 days ஸ்கெட்யூலு ஒரு 3-4 ஒரு தெரியாமலே ஒரு செகண்ட் டேல ஒன் டே ஒரு பர்சன் கோவிட் வந்துன்னு சொன்னாங்க அடுத்த நாள் 3 பேருக்கு வந்துக்குன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் இம்மீடியட்டாக இட் இஸ் அ ஹியூஜ் கால் ஃபைனான்ஷியலி இஸ் அ வெரி ஹியூஜ் கால் ப்ரொடியூஸ் ஐ கிவ் கிரெடிட் டு மை ப்ரொடியூசர்ஸ் இம்மீடியட்டாக யூனோ எல்லாமே நின்றுட்டு ஹோல் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டோம் பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு டேக் சான்ஸ் எதுனா 3 பேர் வந்துச்சுன்னா
நூறு பேர் எக்ஸ்பேண்ட் ஆகும் அன்னைக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தது. ஸோ இட் இஸ் வெரி சேலஞ்சிங். நீங்கள் கேட்டது என்ன க்வெஸ்சன் என்ன? ஹவு டு யூ ஃபேஸ் தட் சேலஞ்ச் அண்ட் ஓவர் கம் தட் வித்தவுட் எனி திங்? நோ, ஐ கிவ் கிரெடிட் டு த ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா அது ஃபைனான்ஷியலாக சரி, நம்ம லைஃபுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், படம் யூனோ எப்போயாவது பண்ணிக்கலாம். இட் வாஸ் மோர் ஆஃப் த ப்ரொடியூசர் சப்போர்ட் தட் வி குட் ஷூட் இன் சச் எக்ஸ்ட்ரீம் குட் கண்டிஷன்ஸ் வித் ஹை மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஹை சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். சார், ஒரு கலைஞர்கள் விஷுவலைஸாக என்ன வேணால் யோசிக்கலாம், இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு பண்ணலாம். ஆனால் அந்த விஷுவலைஸ்க்கு உருவம் கொடுக்கறது தயாரிப்பாளர்கள். அபவுட் மைத்ரி மூவிஸ் சார், மைத்ரி மூவிஸ் தோ அவங்க ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, இஃப் யூ சி அவங்க ஒரு 6-7 இயர்ஸாக தான் வந்தாங்க. பட் தே மேட் ஃபெனாமினல் ஃபிலிம்ஸ். அவங்க பேனரில் தே ஹேவ் த பிக்கெஸ்ட் ஹிட் ஃபிலிம்ஸ். எந்த ஹீரோத்தை பண்ணாலும் தே ஹேட் த பிக்கெஸ்ட் ஹிட் ஃபிலிம்ஸ். அண்ட் எனக்கு கூட ரொம்ப பிடிச்ச ப்ரொடியூசர்ஸ் இந்த லாஸ்ட் ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்க்கறதில்ல, ஐ லைக் தம் அ லாட். எதுக்குன்னா ரொம்ப காசு போடுறாங்க. காசு போட்டு என்னன்னா யூஸ் இன்க்ரீஸிங் த சைஸ் ஆஃப் த ஃபிலிம். ஸோ தட்ஸ் அ வெரி குட் திங். நம்ம காசு எவ்வளோ வீட்டுக்கு எடுக்க போகிறோம் அன்ற ஆட்டிடியூட் இந்த ப்ரொடியூசர்ஸ் கிடையாது. நம்ம படத்தை எவ்வளோ பெருசாக போகிறோம் அது படத்துக்கே கிடையாது சார், அது ஒரு இண்டஸ்ட்ரிக்கே ரொம்ப பெருசான பெருமையான விஷயம் அது. ஸோ ஐ திங்க் தேவ் டேக்கன் த ஸ்டாண்டர்ட்ஸ் அப் you know of telugu film industry in their own way and I have huge respects for that. Last two question. Ipo business of industry is becoming bigger and bigger. Ama. In the name of pan india films. Ama. So everybody want to become go for pan india for make producers happy and get the income. Started with Bahubali, Anga KGF, Tamil sila padangal, Kannadam, Malayalam, ellame ipo Marakayar, it's become a pan india film. How do you look as a producer actor about pan india films? சார், நான் ப்ரொடியூசராக இருக்கலாம், ஆக்டராக இருக்கலாம், என்ன வேணாலும் ஆகிட்டேன். ஐ திங்க் பேன் இண்டியா ஃபிலிம் வி ஆர் நாட் டூயிங் ஃபார் த ப்ரொடியூசர் ஆர் நாட் ஃபார் தி ஆக்டர், வி டூயிங் ஃபார் த ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் என் ப்ரையாரிட்டி ப்ரொடியூசரோ என் ப்ரையாரிட்டியோ இன்னும் யாருமே கிடையாது, ஆக்டரோ கிடையாது, என் ப்ரையாரிட்டி ஆடியன்ஸ். ஸோ இந்த பேன் ஃபிலிம் பண்ணும்போது என்னாச்சுன்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எல்லாம் பார்க்குறாங்க. அவங்க பார்க்கலன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க அழகாக இப்போ பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து இது வரைக்குன்னா இதுக்கு முன்னாடினா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், இன்ஃபர்மேஷன் கிடையாது, இங்கே என்ன நடக்குது நார்த்தில் என்ன கிடையாது. இப்போ சோஷியல் மீடியா வந்திருக்கு, டைம்ஸ் மார்க்கு, யங் ஜென்ரேஷன் பீப்புள் வந்தாங்க, தே ஆர் வாட்சிங் ஆர் ஃபிலிம்ஸ். அட் த சேம் டைம் நம்மளும் அவங்கள படம் பார்க்குறோம். எவ்ரிபடி இஸ் ஓவர்லாப்பிங் இன் டு த நிறைய தமிழ் நிறைய பாலிவுட் ஃபிலிம்ஸ் இங்கே வருது, டப்பாக வருது. இதுக்கு முன்னாடி அவங்களெல்லாம் தெலுங்குல டப்போ தமிழில் டப்பெல்லாம் அந்த மாதிரி எப்படி பண்ணல, இப்போ அவங்கெல்லாம் பண்ணுறாங்க, இப்போ நம்மளும் டப் பண்ணி போகிறோம். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி எப்போ பெரு எப்போ மேலே போகணும்னா அந்த ஸ்பில் ஓவர் வரும்போது. இஃப் யூஆர் ஓன்லி வெரி லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக் லிமிட்டடாக தான் இருப்பாங்க. ஓகே, வென் யூ ஸ்பெல்லிங் இன் டு அதர் இண்டஸ்ட்ரீஸ் ஓகே யூ ஸ்டார்ட் பிகமிங் பிக்கர் அண்ட் வி ஷுட் ஆல்சோ பி ஓப்பன் டு இன்வைட் தெம் ஆல்சோ. கரெக்ட், ஐ ஹோல் ஹார்ட்டட்லி இன்வைட் எவ்ரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பீப்புள் எவ்ரி ஃபிலம் ஆல் ஓவர். ஐ திங்க் இட் இல் இவென்ச்சுவலி இன் ஃபியூ இயர்ஸ் பிகம் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. கரெக்ட், நாட் பாலிவுட், தமிழ், தெலுங்கு. ஆல்ரெடி இந்த பேன்லேயே நிறைய டிசால்வ் ஆயிருக்கு, இன்னும் டிசால்வ் ஆயிருக்கு. ஐ திங்க் கண்டென்ட் வில் பி த கிங் அண்ட் ஐ திங்க் தட்ஸ் அ கிரேட் வே. சார், லாஸ்ட் ஃபியூ ரெண்டு கொஸ்டின். இப்போது இன்றைக்கி சோஷியல் மீடியாவோட இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு சாங்கோ ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கோ ஒரு விஷயமோ ட்விட்டரில் யூடியூப்பில் ட்ரெண்டானால் போதுன்ற ஒரு விஷயம் இப்போ வந்து ஒரு ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இந்த பிரிண்ட் மீடியாவும் மற்ற விஷயங்கள் சேனலும் மீறி சோஷியல் மீடியாவோட ப்ரொமோஷன் மட்டும் போதும் ஒரு படத்துக்குன்றது நீங்கள் நினைக்கிறீங்களா? சார், ஒரு படத்துக்கு எல்லாம் கிராஃப்ட் வேணும் சார். அதே மாதிரி ஒரு பப்ளிசிட்டிக்கு எல்லாம் கிராஃப்ட் வேணும். யூ நீட் டிவி, யூ நீட் பிரிண்ட், யூ நீட் போஸ்டர், யூ நீட் சோஷியல் மீடியா டு ரீச் த ஆடியன்ஸ். ரீச் ஆடியன்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு தேர் ஆர் சோ மெனி சோர்சஸ் ஆஃப் கோயிங். வி நீட் எவ்ரி திங். ஸோ எவ்ரி திங் இஸ் எது ஜாஸ்தி ரீச் ஆகுதோ ஆப்வியஸ்லி யூனோ அங்கே அட்ராக்ஷன் நிறைய இருக்கும். ஸோ தேர்ஸ் நத்திங் ராங் தட். அல்டிமேட்லி அவர் கோல் இஸ் டு ரீச் டு பீப்புள். நான் தான் சொன்னேன், ஐ எம் ஓன்லி வெரி ஆடியன்ஸ், என் டார்கெட் ஆடியன்ஸ். சார், இப்போ அல்லு அர்ஜுன் இஸ் எ விஷனரி ஆக்டர்னு இப்போ சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம். ஏன்னா இன்னைக்கு வந்து அடுத்த கட்டம் சினிமான்னு பார்த்தீங்கன்னா ஓடிடி. அடுத்து மக்கள் இதுக்கு தான் போவாங்கன்றதுக்காக தான் அவர் முன்னாடியே ஆகான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாரு. ஓ, அப்படிங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு விஷனரியாக பார்க்குறாங்க. ஆமாம். ஸோ இதுதான் அடுத்த கட்டம்னு முடிவு பண்ணிங்களா, இல்லை டெக்னாலஜியோட அடாப்ட் பண்ணி போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், ஆஹா விஷயம் என்னன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைம் ஒரு 2-2.5 இயர்ஸ் பேக்கு கிடையாது. இந்தியாவில் எப்படி பண்ணணும்னு கூட யாருமே தெரியாது.
ஒரு புது பிஸ்னஸ் போனோன்னா யாரையாவது ஆல்ரெடி அந்த பிஸ்னஸ் பண்ணுற ஆளுங்களையெல்லாம் சந்திச்சு கேட்போம், சார் இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணீங்க அப்படி கேட்கறது கூட இங்கே ஆல்மோஸ்ட் யாருமே இல்லை. எதுக்கு வி ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பீப்புள் டு டேக் ஆஃப், இது எப்படி பண்ணணும்னு கூட தெரியல. சரி இது எப்படியாவது பண்ணணும் இறங்கன்னா, இது எப்படின்னா நம்மளுக்கு ஸ்விம்மிங் தெரியாது ஆனால் குதிச்சுட்டு எப்படியாவது, ஸோ குதிச்சுனா பயம் இருந்தது எப்படியாவது பண்ணிடணும்னு சொல்லி. பட் வி வர் ஆல்வேஸ் வெரி பாசிட்டிவ், என்ன வேணாலும் விடமாட்டோம். ஃபைன். ஸோ ஸோ எதுக்குன்னா அது ரொம்ப நல்ல விஷயம், பிகாஸ் இட்ஸ் அன் இண்டஸ்ட்ரி பை இட்செல்ஃப். ஒரு டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி எப்படி வந்திருக்கோ, அதுக்கு முன்னாடி சினிமா இருந்தது, டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்களா அர்லி 2000ல் ஒரு டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியே வந்துச்சு. ஸோ அது இட்ஸ் அ ஹோல் இண்டஸ்ட்ரி பை இட்செல்ஃப். எத்தனை பேர், எத்தனை பேர் ஆங்கர்ஸ், எத்தனை பேருக்கு கெரியர்ஸ் லைஃப் கொடுத்துருக்கு, எல்லாருமே கெரியர்ஸ் ஜாப்ஸ். யூனோ இட் மேட் த மீடியா பிக்கர், என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியே டிவியால் ரொம்ப பெருசாகிடுச்சு. பிகாஸ் ஆஃப் ஓடிடி இட்ஸ் அனதர் பிளாட்ஃபார்ம் பை இட்செல்ஃப், இட்ஸ் அனதர் இண்டஸ்ட்ரி பை இட்செல்ஃப். நெக்ஸ்ட் 20 தேல் ஆல் பி ஓடிடி ஆக்டர்ஸ், ஓடிடி கேமராமேன், ஓடிடி. ஸோ இட்ஸ் அ வெரி 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 பாசிட்டிவ் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இட்ஸ் இட்ஸ் த ஹியூஜ் ஃபேஸ். We always, and we are part of entertainment industry, and I wanted to be one of the pioneers in the entertainment sir ipo oru nadigaroda paiya cinema ku varudhu producer oda paiya cinema ku varudendra kattathu meeri oru iyakanargaloda pengal cinema ku varanga shankar sir ponnu rajiv menon ponnu nariya girls varanga unga daughter um vandutanga idu neenga eppadi paakuringa romba nalla vishayam sir edhuna இதுக்கு ஒரு லாங் பேக் எப்படி இருந்ததுன்னா, சரி நம்ம நம்ம எல்லாம் எப்படியாவது சினிமா வந்துட்டோம், நம்ம பசங்களை சினிமா இல்லாமல் ஏதாவது சாஃப்ட்வேரையோ யூனோ ஃபாரினில் படிச்சுட்டு அங்கே ஃபாரின் போய் செட்டில் ஆனால் அது தான் நல்ல லைஃபு, இது நல்ல லைஃபு கிடையாது, அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தது. பட் இப்போது அப்படி கிடையாது. வை ஷுட் யூ ஃபீல் அஷேம்ட் ஆஃப் வாட் யூ டூயிங், தெரியாமலே ஒரு ஒரு இது இருந்தது. ஒரு 25-30 இயர்ஸ் பேக் ஒரு இது இருந்தது, ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் இருந்தது. சினிமாக்காரங்கன்னா ரூம் கொடுக்க மாட்டாங்க, சினிமாக்காரங்கனா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, சினிமாக்காரன் இது கொடுக்க மாட்டாங்க. இட்ஸ் வெரி, அவங்கெல்லாம் சொல்லும் போது நம்மளே நம்ம நம்ம பற்றி நம்ம ரொம்ப கம்மியாக சம் யூனோ யோசிக்கிட்டோம். தப்பு சார். ஸோ அதை மாற்றணும். ஐ திங்க் இட்ஸ் அதை வேறோம். ஐ திங்க் இட்ஸ் வெரி ஃபார்ச்சுனேட் டு பி இன் ஃபிலிம்ஸ் அண்ட் I think we should promote, why not? அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை போகிறப்பாங்க. இஃப் தே வாண்ட் டு கெட் இன் ஃபிலிம்ஸ் தெல் கெட் இன் ஃபிலிம்ஸ், இஃப் தே டோன்ட் வாண்ட் டு கெட் இன் தெல் தே கேன் கோ எனிவேர் எல்ஸ். ஃபைன். ஸோ லாஸ்ட் குவஸ்டின் சார், இப்போது யங் லாஸ்ட் குவஸ்டின், யங் ஜென்ரேஷன்ஸ் இப்போ வந்துட்டாங்க, கார்த்திக் சுப்ராஜ் இது மாதிரி ஒரு வந்துட்டாங்க, ஹெச் வினோத், லோகேஷ் கனகராஜ். ஆமாம். How do you feel about that? Great sir, நிறைய பேர் வரணும். நாட் சார், நான் ரொம்ப 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 எவ்ரி டே ஐம் டெல்லிங் யூ சார், வி ஆர் இன் த பெஸ்ட் ஃபேஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, ரீடிஃபைனிங் இயர்ஸ் இந்த அடுத்த படுத்த 10 வருஷம் இன் எவ்ரி இண்டஸ்ட்ரி, தெலுங்காக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம், வேர்ல்டாக இருக்கலாம். கண்டென்ட் அண்ட் யூனோ ஃபிலிம்ஸ் அண்ட் பீப்புள் ஆர் கோயிங் டு பி ஃபெனாமினல் அண்ட் நிறைய நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க. தட்ஸ் வாட் வி நீட், வி நீட் அ ரிஃப்ரெஷிங் எனர்ஜி அண்ட் ஐ திங்க் தேர் ஆல் கிரேட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வரும்போது அண்ட் வீர் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் கலபரேட்டிங் வித் ஆல் ஆஃப் தேம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய பேர் வரணும், இன்னும் பேர் இன்னும் நல்லா பண்ணணும். ஐ ரியலி விஷ் யூனோ தே ஷுட் மேக் ஆல், எனக்கு என்னென்ன சார், ஐ வாண்ட் ஆல் ஜான்ர் ஆஃப் ஃபிலிம்ஸ் டு கம். எக்ஸாக்ட்லி. யூனோ நான் யூனோ ஓடிடி ஜான்ர் வரணும், வெப் ஃபிலிம் ஜான்ர் வரணும், ஃபீச்சர் ஃபிலிம் ஜான்ர் வரணும், கமர்ஷியல் படம் ஜான்ர் வரணும், ஆஃப் பீட் ஜான்ர் வரணும், ஃபெஸ்டிவல் ஃபிலிம் ஜான்ஸ் வரணும், எல்லா ஜானர்லேருந்து எல்லாம் பீப்புள் நிறைய பீப்புள் வரணும். ஒரு ஜான்ர் பண்ணால் இட்ஸ் நாட் லைக் கமர்ஷியல் சினிமா நல்லா இருந்தால் மிச்சதெல்லாம் தேவையில்லை, மிச்சது இருந்தால் கமர்ஷியல் சினிமா தேவையில்லை. ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் லுக் டவுன் அட் எனி ஃபிலிம். ஐ திங்க் வி ஆல் ஷுட் என்கரேஜ் ஈச் அதர். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், அல்லு அர்ஜுன் சார் கண்ணாடியில் அல்லு அர்ஜுன்ட்டு கேட்க விரும்பும் ஒரு கேள்வி. எப்போ ரிலாக்ஸ் ஆவ? தேங்க்யூ சார், தேங்க்யூ.